குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் குரோமோசோம் பேசிஸ் ஆஃப் இன்கரிடன்ஸ் மெய் உட்கரு செல்களில் செல் பகுப்பின் போது தோன்றும் புழு வடிவ அமைப்புகள் டேஸ் என்று அழைக்கப்படும் சரியான பதில் குரோமோசோம்கள் நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியோட்டிக் மற்றும் யூகேரோட்டிக் செல்கள் வந்து காணப்படுது இப்போ யூகேரியோட்டிக் செல்லில் வந்து உண்மையான உட்கரு அதான் மெய் உட்கருன்னு சொல்லுவோம் இதில் தான் வந்து புழு போன்ற வடிவில் குரோமோசோம்கள் வந்து காணப்படுது முழுமையான இரு அடிப்படை தொகுதி குரோமோசோம்களை கொண்டுள்ள உயிரினத்திற்கு டேஸ் என்று பெயர் சரியான பதில் இருமடிய உயிரி குரோமோசோம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்டு ஒய் குரோமோசோம்ஸ் அதுதான் என்ன சொல்லுவோன்னா என் சொல்லுவோம் அப்போ எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் கேமிட்ஸ் அதாவது எண்ணிக்கை எத்தனை கேமிட்கள் வந்து அந்த எக்ஸ் அண்டு ஒய் குரோமோசோம்களை வந்து காணப்படுது முழுமையான இரு அடிப்படை தொகுதி கொண்ட குரோமோசோம்களை வந்து என்ன சொல்கிறோன்னா இருமடிய உயிரி அதாவது டிப்ளாய்டுன்னு சொல்கிறோம் டிப்ளாய்டுங்கிறது டூ என் அதாவது பேர் ஆஃப் ஈச் குரோமோசோம் குரோமோசோம்கள் பாரம்பரிய பண்புகளை கடத்துகின்றன என்பதை வெளியிட்டவர் வில்கம் ராக்ஸ் வில்கம் ராக்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஒரு செல்லில் காணப்படும் குரோமோசோம்களே பாரம்பரிய பண்புகளை கடத்துவதற்கு காரணம் என்பதை கண்டறிந்தார் டேஸ் என்பவர் குரோமோசோம்களானது தனித்த இணைகளாக அமைந்துள்ளன என்பதை கருதியவர் மோன்கோமெரி மோன்கோமெரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு குரோமோசோம்களை தனித்த இணைகளாக அமைந்துள்ளது என்பதை முதன் முதலாக கருதினார் குரோமோசோம்கள் மரபு பண்புகளை உள்ளடங்கிய மரபிய தீர்மானிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது என்ற கூற்றை ஆதரித்தவர் டி போவரி டி போவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குரோமோசோம்கள் மரபு பண்புகளை உள்ளடங்கிய மரபிய தீர்மானிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது என்ற கூற்றை ஆதரித்தார் பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாடு உருவாக காரணமாக திகழ்ந்தார் பாரம்பரியத்திற்கான குரோமோசோம்கள் பற்றிய ஆய்வை பல மேற்கொண்டவர் தாமஸ் ஹண்ட் மோர்கன் தாமஸ் மோர்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர் என்ற பல பூச்சியில் ஆய்வை மேற்கொண்டார் பாரம்பரியத்திற்கான குரோமோசோம்களில் டேஸ் என்ற பல பூச்சியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர் பாரம்பரியத்திற்கான குரோமோசோம்களில் ட்ரோசோஃபில்லா மெனடோகேஸ்டர் என்ற பழப்பூச்சியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த பலப்பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி இரண்டு வாரங்களுக்குள் முடிவடைகிறது பால் குரோமோசோம்களுடன் இணைந்து பிணைப்புற்ற மரபணுக்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன பால் பிணைப்பு பால் குரோமோசோம்களுடன் இணைந்து பிணைப்புற்ற மடபணுக்கள் பால் பிணைப்பு அதாவது செக்ஸ் லிங்கேஜ் என்று அழைக்கப்படுகிறது உருளைக்கிழங்கில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு ஈக்குவிஸ்டம் தாவரத்தின் குரோமோசோம்களின் எண்ணிக்கை இருநூற்றி பதினாறு தாவரங்களில் சுயமாக பிரியாத பண்பு நிகழ்வுகளை பட்டாணியில் ஆய்வு மேற்கொண்டவர் வில்லியம் பேட்ஸன் மற்றும் ரெஜினால் சி புன்னட் பட்டாணி தாவரமான லத்தரைஸ் ஓடரேட்டஸ் தாவரத்தில் வில்லியம் பேட்ஸன் மற்றும் ரெஜினால் சி புன்னட் ஆகியோர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆய்வு செய்யப்பட்டது ஒரே குரோமோசோமில் காணப்படும் அருகமைந்த மரபணுக்கள் ஒன்றாகவே பாரம்பரியமாவது டேஸ் எனப்படுகிறது பிணைப்புற்ற மரபணுக்கள் ஒரே குரோமோசோமில் காணப்படும் அருகமைந்த மரபணுக்கள் ஒன்றாகவே பாரம்பரியமாவது பிணைப்புற்ற மரபணுக்கள் அதாவது லிங்க்டு ஜீன் என அழைக்கப்படுகிறது பிணைப்புராத மரபணுக்கள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன சிண்டெனிக் மரபணுக்கள் ஒரே குரோமோசோமில் காணப்படும் இரு மரபணுக்கள் குறிப்பிடத்தக்க தொலைவில் அமைந்திருந்தால் அவை பிணைப்புராத மரபணுக்கள் அன்லிங்க்டு ஜீன் அல்லது சிண்டெனிக் மரபணுக்கள் என்று அழைக்கப்படுகிறது பிணைப்பு அமைவு பெற்ற அல்லில்கள் கிடைக்கப்பட்ட விகிதம் டேஸ் செவனிஸ்டு ஒன்னிஸ்டு ஒன்னிஸ்டு செவன் இணைப்பு அல்லது சிஸ் வகை அமைவு பெற்ற ஊதா ஊதாமலர் நீண்ட மகரந்தம் நாற்பத்தி நாலு சதவீதம் ஊதாமலர் உருண்டை மகரந்தம் ஆறு சதவீதம் சிவப்பு மலர் நீண்ட மகரந்தம் ஆறு சதவீதம் சிவப்பு மலர் உருண்டை மகரந்தம் நாற்பத்தி நாலு சதவீதம் கிடைக்க பெற்ற விகிதம் செவனிஸ்டு ஒன்னிஸ்டு ஒன்னிஸ்டு செவன் விலகல் அமைவு பெற்ற அல்லீல்கள் கிடைக்கப்பட்ட விகிதம் டேஸ் ஒன்னிஸ்டு செவனிஸ்டு செவனிஸ்டு ஒன் விலகல் அல்லது டிரான்ஸ் வகை அமைவு பெற்ற ஊதா மலர்கள் நீண்ட மகரந்தம் ஆறு சதவீதம் ஊதா மலர்கள் உருண்டை மகரந்தம் நாற்பத்தி நாலு சதவீதம் சவப்பு மலர்கள் நீண்ட மகரந்தம் நாற்பத்தி நாலு சதவீதம் சவப்பு மலர்கள் உருண்டை மகரந்தம் ஆறு சதவீதம் கிடைக்கப்பட்ட விகிதம் ஒன்னிஸ்டு சவனிஸ்டு சவனிஸ்டு ஒன்